அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை அலங்கரிப்போம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, சிறு பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குதல். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 19, இறை சொற்றொடர்கள் 13-15 முடிய. இதன் விளக்கம் அறிவோ. விண்ணரசு சிறு பிள்ளைகள் உடையது. பெரியவர்களும் சிறுவர்களாக தங்கள் உள்ளத்தில் மாறியே அதில் பங்கேற்க முடியும். எனவே சிறுவர்களை விளக்குவது சரியன்று. ஆண்டவரின் இந்த போதனையின் அடிப்படையிலேயே குழந்தைகள் திருமுழுக்கு பெறலாம் என்ற ஒழுங்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்களால் தொண்டு தொட்டு அங்கீகரிக்கப்பட்டு வந்துள்ளது. இன்றைக்கு எழும் கேள்வி, சிறு பிள்ளைகள் ஏன் திருவிருந்திலிருந்து விலக்கப்பட வேண்டும் என்பதே. பாஸ்கா குடும்பமாக கடைபிடிக்கப்பட்டது. குறிப்பாக பிள்ளைகளுக்கு மீட்பின் வரலாறு புகட்டுவதற்கு பாஸ்கா கொண்டாட்டம் பயன்பட்டது. அன்பார்ந்தவர்களே, இயேசுக்கு சிறு பிள்ளைகள் மீது எவ்வளவு அன்பு உண்டு என்பதை எல்லோரும் அறிவோம். சிறு குழந்தைகளைப் போல மாறாவிடில் விண்ணரசில் இடமில்லை. இத்தகைய சிறு குழந்தையை ஏற்பவர் தம்மை ஏற்கிறார். விண்ணரசில் குழந்தை போல இருப்பவரை பெரியவர் என பல இடங்களில் குழந்தைகளை மேன்மைப்படுத்துகிறார். இன்று இயேசுவிடம் குழந்தைகள் வருவதை சீடர்கள் தடுக்கிறார்கள். ஆனாலும் இயேசு அவர்களை அழைத்து அரவணைக்கிறார். நம் குழந்தைகளையும் இயேசு அழைக்கிறார். நாம் இயேசுவிடம் நம் குழந்தைகளை அனுப்புறோமா, அல்லது அலைபேசி தொலைக்காட்சிக்கு பழக்கப்படுத்தி சீடர்களைப் போல அவர்களை இயேசுவிடமிருந்து மறைக்கிறோமா? இந்தியாவில் ஏறத்தாழ 10 கோடி குழந்தை தொழிலாளர்கள் இருப்பதாக ஒரு கணக்கெடுப்பு கூறுகிறது. காலனி மெருகு பூச்சாளர்களாக, பேருந்து கழுவுபவர்களாக, வீடுகளில் பாத்திரம் தேய்ப்பவர்களாக, சாலைகளில் குப்பைகளை பொறுக்குபவர்களாக, தீப்பெட்டி மற்றும் வெடிமருந்து தொழிற்சாலைகளிலும், தரை விரிப்பு ஆலைகளிலும் உயிரை பணையும் வைத்து வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றனர். பூவாக பாதுகாக்கப்பட வேண்டிய சிறார்கள் என்று பூகம்பத்திற்குள் சிக்கி தவிக்கின்றன. மேற்கூறிய நிலை ஏழைகளுக்கு உள்ளது உரியதென்றால், நடுத்தர மற்றும் பணக்கார வீட்டு குழந்தைகள் தங்க கூட்டுக்குள் அடைக்கப்பட்ட கிளிகளாய், மனப்பாடம் செய்யும் இயந்திரங்களாய் அல்லோலப்படுகின்றன. மொத்தத்தில் எல்லா நிலைகளிலும் குழந்தை பருவம் திருடப்படுகிறது. ஒருவேளை இயேசு இப்போது வாழ்ந்தால் பிள்ளைகளிடமிருந்து அவர்களுக்கு சொந்தமான குழந்தை பருவத்தை பறித்து விடாதீர்கள், ஏனெனில் விண்ணரசு அவர்களது என்று சொல்லியிருப்பார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் குழந்தைகளிடம் காணப்படும் இறையாட்சி மதிப்பீடுகளை ஏற்றுக்கொள்கின்றேனா? எனது வாழ்விலும் பணியிலும் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் வழங்குகின்றேனா? குழந்தைகள் சந்திக்கும் பிரச்சனைகள், தடைகள் இவற்றை கண்டுகொண்டு நான் சரியாக வழிகாட்டுகின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் குழந்தைகளிடமிருந்து பல நல்ல பண்புகளை ஏற்று வாழவும், குழந்தைகளுக்கு அதிக வாய்ப்புகளும் பயிற்சிகளும் வழங்கி அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள், துன்பங்கள், நெருக்கடிகள் இவற்றிலிருந்து விடுதலை வழங்க ஆற்றல் தாரும். ஆமீன்.